வணக்கம். உங்கள்கிட்ட சிங்கப்பூர் வரதை பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 25 ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்க வரேன், எப்ப என்ன சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சிங்கப்பூரில் ஆகஸ்ட் 25 டெஃபினட்டாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சனிக்கிழமை என்னோட வினோத் இருக்கான். கொஞ்சம் நியூஸையும் பேசுவோம், பட் ஜென்ரலாக மார்க்கெட்டை பற்றியும் பேசுவோம், பட்ஜெட்டை பற்றியும் பேசுவோம், இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் பற்றியும் பேசுவோம். இதுதான் இன்னைக்கு டாபிக்ஸு. என் சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸில் சில நியூஸ் இருக்குது, அதை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன வேலையில் இந்த வெள்ளச்சட்ட சாமியார் பேசினானோ, ருபி அதி பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. நேற்று நியூ லோ மார்க்கெட்டு 83.72, தட் இஸ் 83.72. செஞ்சுரியை நோக்கி ஸ்பீடாக போயிட்டுருக்குது. அவர் நம்மளுக்கு என்ன தான் சொன்னாலும், டாலராக கொட்டுறது, ரிசர்வ்ஸ் ஏறுது, என்ன சொன்னாலும் ருபீஸ் செம்ம ப்ரெஷரில் இருக்குது. 83.72, இந்த 83.72 வந்து இதோட டைரக்ட் ரியாக்ஷன். கோல்டில் ஒன்று இம்போர்ட்டு அஃபிஷியல் சேனலில் நிறைய வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மக்லிங் குறையும். தங்கமயிலோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 3.5% ப்ராஃபிட் கம்மி. ஏன்னா கோல்டு சேல்ஸ் ரொம்ப அடிபட்டுது போன வாட்டி. ஆனால் இப்போ என்னென்னா, பட்ஜெட்டுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் தங்கம் வாங்கிறதுக்கு மக்கள் க்யூ போட்டு நின்றுட்டுருக்காங்க. அதனால் தங்கமயிலையும் வருவாங்க. லாஸ்ட் குவார்ட்டரோட அன்ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் ரிவர்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் சைடில் இப்போ வந்து கல்யாண சீசனும் வருது, தீபாவளி வருது, டேக்ஸ் பெனிஃபிட்டு கிடச்சிருக்கு. சில பேர் சொல்கிறாங்க 9% டேக்ஸ் குறைச்சாலும் மார்க்கெட்டில் 6% தானே ஸ்டாக் விழுந்திருக்குன்னு. ஏன்னா தி ப்ரைஸ் அட் விச் த டேக்ஸ் இஸ் லெவிட் இஸ் டிசைடட் பை தி கவர்மெண்ட். ஒரு ஒரு டெய்லி மாற்ற மாட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. அங்கே தான் அந்த 3% அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. அதனால தான் தங்கம் 6% விழுந்திருக்கு. இந்த ப்ரைஸ் அட் விச் டேக்ஸ் இஸ் லெவிட் அது 6% பார்த்து அதில் 6% கரெக்டாக இருக்குது. இது மாதிரி மார்க்கெட்லாம் சூப்பர் எஃபிஷியன்ட். நம்ம கூட தப்பு பண்ணலாம், நம்மளுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மார்க்கெட் எஃபிஷியண்ட்டாக அந்த ப்ரைஸை டிஸ்கவர் பண்ணிடும். அதனால் ருபீஸ் எம்ஆர்டி பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து 2.6 ஆகிருக்கு அமெரிக்காவில். லேபர் மார்க்கெட்டும் கூல் ஆகிட்டுருக்கு. July 30-31 அன்றைக்கு ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்லேயே ரேட் கட் வரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. என் ஒப்பீனியனில் அது 2 early 2 late. பட் இதுக்கு அடுத்த மீட்டிங்கில் இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு ரேட் கட் வரும். இந்த வாட்டியே ரேட் கட் வந்து அதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இன்னொரு ரேட் கட்டும் வரும், டபுள் ரேட் கட் வரும். அதனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா தங்கம் ராக்கெட்டில் ஏறப்போகுது. US ஸ்டாக்ஸ்லேயும் என்ன அட்வான்டேஜ்னா பெரிய ரிவர்சல் பார்க்குறோம். என்ன ரிவர்சல் பார்க்குறோம்னா, ஒரு சைடில் வந்து இந்த AI பூம் முடிஞ்சு மற்ற இம்பார்ட்டன்ட் ஏரியாவுக்கு ரொட்டேஷன் போடுது. நம்ம அந்த இடத்துல வாங்கினதுனால நம்மளுக்கு அது பெனிஃபிட்டு. ஸோ நம்மளுக்கு ரூபா இறங்கிறது வந்து கோல்டோட வேல்யூ அஃபெக்ட் பண்ணும். அதனால் உங்களுக்கு இந்த கோல்டு தேவைன்னா டெஃபினட்டாக கோல்டு வாங்குறது இந்த டைம் தான். சில்வர் இன்னும் வொலேட்டைலாக இருக்கும், சில்வர் தொடாதீங்க ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். மூணாவது விஷயம், நம்மளோட அமெரிக்கன் போர்ட்ஃபோலியோவும் டாலர் டினாமினேட்டட் போர்ட்ஃபோலியோவும் நல்லா பண்ணும். அதாவது ஐடி கம்பெனியும் ஒர்ஸ்ட் இஸ் ஓவர் ஃபார் ஐடி கம்பெனிஸ். ஐடி கம்பெனியும் சூப்பராக பண்ணும். அதே சமயத்தில் கோல்டும் சரி நம்மளோட பெரினியல் ஃபார்மாவும் சூப்பராக இருக்கும். இந்த தங்கமயில் ரிசல்ட்டை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம். அடுத்தது டெக் மஹிந்திராவோட ரிசல்ட் சூப்பராக வந்திருந்தது. ப்ராஃபிட்ஸ் மட்டும் 25% ஏறியிருந்தது, ஆனால் ரெவன்யூ ஏறலை. அப்போ இங்கே அங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணி அந்த 25% ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க பை மேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ இதே தான் ஒர்ஸ்ட் பாசிபிள் ரிசல்ட் ஃபார் ஐடிஸு. இங்கேருந்து அது பெட்டராக தான் போகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட இங்கே நிறுத்திட்டு வினோதை உள்ளே கொண்டு வருவோம். அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், அப்புறம் மீதியை பேசுவோம். சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு சின்ன டவுட். போன வருஷம் நம்ம டாலர் நம்ம நாட்டு விட்டு ரொம்ப போடுது. நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்னார், போன கவர்மெண்ட்டாக இருக்கும்போது நம்ம டாலர் ரிசர்வ்ஸ் அதனால தான் எஃபெக்ட் ஆகுது. ஜனங்க தேவையில்லாமல் நிறைய தங்கம் வாங்குறாங்க. நாங்கள் இ தங்கம் போட்டிருக்கோம், இந்த மாதிரி வேரியஸ் தங்கம்லாம் கொடுக்குறோம், போய் தங்கம் வாங்காதீங்க. அதனால தான் தங்கத்தை நிறுத்தத்துக்காக சாவரின் கோல்ட் பாண்ட் இருந்தது. ஆமாம், அதெல்லாம் சொன்னார். ஆனால் இப்போ யூட்டர்ன் எடுத்துட்டு நம்ம டாலரை காப்பாற்றணும், நம்ம நாடு தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் தங்கத்தில். அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு?
ஏன்னா ஒன்று ரெண்டு விஷயம், எந்த ராஜாவாக இருந்தாலும் மக்களை வாண்ட் டு ப்ரொடெக்ட் த வேல்யூ ஆஃப் மணி, அண்ட் வேல்யூ ஆஃப் மணி கேன் பி ப்ரொடெக்டட் ஒன்லி பை டாலர் அண்ட் கோல்டு. டாலர் வச்சுக்கிறது கஷ்டம், கோல்டை நம்ம மக்கள் வாங்கிட்டே இருந்தாங்க. எல்லாரும் என்ன பிலீவ்னா அது வந்து ஆர்னமெண்ட் போடுறதுக்காக வாங்குறாங்கன்னு, ஆர்னமெண்ட் போடுறதுக்காக வாங்குறது, கொண்டு போய் வச்சா உடனே காசு வரும்னு மக்களுக்கு தெரியும், அதனால வாங்கினாங்க. சாவரன் கோல்ட் பாண்ட் அதனால போட்டாரு. இப்போ ரிட்டர்ன் வந்து அது 25% ஆயிடுச்சு. அதில் வேற முன்னாடி என்ன சொல்லிட்டாரு, மெச்சூரிட்டி வரைக்கும் ஹோல்டு பண்ணால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கூட கிடையாதுன்ட்டாரு. ஸோ இப்போ அது 25% ரிட்டர்ன்னா கவர்மெண்ட்டால் சஸ்டெயினே பண்ண முடியாது. உடனே என்ன பண்ணிட்டா, 7% வட்டி கிடைக்கும் போது ஏண்டா 20% வாங்கினு கேட்பான்னு கப்புன்னு அவர் பெல்ட்டி அடிச்சு என்ன பண்ணிட்டாரு, அதில் ரேட்டை குறைக்கணும். அதனால தான் இன்ட்ரிம் பட்ஜெட்லேயே குறைச்சிருக்கலாம். அடுத்த மாதம் ஃபஸ்ட்டு பேட்சோட ஃபுல் ரெனியூவல் வருது, ரிடம்ஷனு, அப்போ வலிச்சிருக்கும். அப்போ சரி இனிமேல் அதை நிறுத்துன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த முன்னாடியே இன்ட்ரிம் பட்ஜெட்டில் இந்த வருஷம் எவ்வளோ போட போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதை 40% கட் பண்ணியிருக்காரு. என்னை கேட்டால் போடவே மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க. ஏன்னா 6% கட் பண்ணிட்டேன்னு இருக்கிற டியூட்டிலாம் போச்சு, அதுக்கப்புறமும் ஏறும் தங்கணும். ஏன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை, இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து டாலர் கட் ஆக, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டால் டாலர் வில் ரிவர்ஸ், இத்தனை நாள் டாலர் கெயின் ஆனது will lose against gold, not against our rupee, but against gold. Gold ராக்கெட்ல ஏறி $3,000 போகும் 18 மாதத்துல, 1.8 ரூபாய் இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் 15-20% இன்க்ரீஸ் இன் டாலர் ப்ரைஸ், 15% டாலர்லயே கோல்டு ஏறி, அதே சமயத்தில் நம்ம ரூபாவும் வீக்குனாச்சுன்னா கோல்டு ஒரு 2,000 ரூபாய் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து வரப்போற ரேட்டுக்கு இப்போ இங்கே கொடுத்தாருன்னா 7,000 ரூபாய்க்கு விட்டாருன்னு வையே, டெஃபினட்டாக அதை வந்து 12-13,000 ரூபாய்க்கு அவர் திரும்பி வாங்கணும் 8 இயர்ஸ் லேட்டர். அதனால தான் அவர் வந்து பெல்ட்டி அடிச்சு கட் பண்ணிட்டார். சரி, ரெண்டாவது டவுட் வந்து இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். நம்ம ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஆல்ரெடி படுத்துட்டு இருக்கு, நம்ம தான் நிறைய வாட்டி இதை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா அது மெயின் ரீசன் வந்து ஓவர் வேல்யூடாக இருந்திருக்கு. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இப்படி கொண்டு வந்ததுனால ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகுமா? ரெண்டு நினைக்க போடுதுப்பா. இப்போ நம்மள மாதிரி ஆட்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது, ஏன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டே வாங்கலை, எல்லாமே லெகசி ஹோல்டிங்ஸ். அண்ட் இப்போ லெகசி ஹோல்டிங்கில் சப்போஸ் வந்து சம் ரிலேட்டிவ் ஆஃப் யோர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட் ஆஃப் யோர்ஸ், அவங்க தாத்தாவோ கொழு தாத்தாவோ ஒரு லேண்டு வாங்கியிருந்தாருனா 2001 1,00,000 ரூபா இருக்கும் ஏக்கர். இன்னைக்கு அதே லேண்டு விலை 1,00,000 ரூபா இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு என்ன போட்டாலும் இது வராது, இது இன்ஃப்ளேஷன். 1,00,000 10,00,000 வேணா வரலாமே தவிர 1,00,000 கேன் பிகம் 1 crore. ஸோ அவனுக்கு வந்து 99 lakhs 12.5% சூப்பர் ரேட்டு, கரெக்ட். பட் அது டாப் 1% ஆஃப் இந்தியா. ஆமாம், முக்காவாசி பேர் என்ன பண்ணியிருப்பான், இந்த 2010-12 வாங்கியிருப்பான், கரெக்ட். சப்போஸ் அது 14 வருஷத்தில் டபுள் ஆல ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோ, இந்த இன்ஃப்ளேஷன் போட்டிருந்தான்னு வச்சுக்கோ, இப்போ 20-40 ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன்னால அது இருந்தால் காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் ஒரு டேப்லெட் காலம் இருக்குது, அதில் பார்த்தா 34-35 lakh இருக்கும். ஆமாம், 5 lakh 20% 1,00,000 கட்டிட்டு ஓடி போயிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது, இப்போ 20-40 குத்த, ஆமாம், 20 lakh ப்ராஃபிட், அதில் எனக்கு 12% கூட 3 lakh பிடிக்கும். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு 1,20,000 10 lakh கொடுக்கறது ப்ராப்ளம் இல்லை, நான் 1 lakh வாங்கினது 1,00,000 விற்கிறேன், 90 lakhs எனக்கு ப்ராஃபிட், என்கிட்ட பல அசெட்டில் அது ஒரு அசெட்டு. பட் இப்போ வந்து முக்காவாசி மிடில் கிளாஸுங்கிற டாப் 20% இருக்குல்ல, இது இன்னும் பாட்டம் அஃபெக்ட் பண்ணாது. டாப் 20% இருக்காங்க, கட்டப்பட்டு ஒரு வீடு வாங்கியிருப்பான் இந்த 25 வருஷத்தில், அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கட்டியிருப்பான், அந்த இன்ட்ரெஸ்ட்டாக புத்திசாலியாக இருந்தால் இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் ரைட்டாக வாங்கியிருப்பான். பட் அவன் இன்ட்ரெஸ்ட்டும் கணக்கு கிடையாது, இன்ஃப்ளேஷனும் கணக்கு கிடையாது. நீ 20 lakh வாங்கியிருக்க, 40 lakh விற்றுருக்க, எனக்கு 2.5-2.5 lakh டேக்ஸ் கட்டுன்னு பிடிக்கணும். ஸோ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வேற வழியே இல்லைனா தான் விற்பான். இப்போ வாங்குறவங்க கூட 2nd property 3rd property வாங்க மாட்டான், ஏற்கனவே எனக்கு ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டல் லீல்டு ரொம்ப கம்மி, 2%-3%, அந்த சைடில் போய் இது வரைக்கும் எது வரைக்கும் ரெண்டல் லீல்டு நான் வந்து ஹோல்டு பண்ணி வித்துன்னு வச்சுக்கோ, இனி இண்டெக்ஸேஷனே இல்லாமல் ப்ராஃபிட்ல சதக்குன்னு டேக்ஸ் வச்சிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. முன்னாடி பட்ஜெட்ல என்ன பண்ணா, அந்த கேபிட்டல் கெயின்ஸே திரும்பி ரீஇன்வெஸ்ட் பண்ண ப்ராப்ளம்னா அது ஒரு வாட்டி தான் பண்ணலாங்கிறான், இப்போ திரும்பி திரும்பி பண்ண முடியாதுங்கிறான். ரெண்டாவது என்ன சொல்றான், அது 10 crore ரூபா லிமிட்டுன்னு சொல்லியிருக்கோம் இப்போதைக்கு.
லிமிட்டே இல்லாதது, ஒரு வாட்டி பண்ணலாம் 10 கோடி லிமிட் ஆயிடுச்சு. இப்ப அந்த 10 4 ஆக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 4 கோடி ஆகிட்டான்னு வச்சுக்கோ, பாம்பே டெல்லியில மிடில் கிளாஸே பிளாட் விற்க முடியாது. நீ இப்ப நான் வந்து 4 கோடிக்கு ஒரு பிளாட்டை வித்தேன்னா, ஐ கேனாட் ரீஇன்வெஸ்ட் இட் இன் அனதர் லேண்ட் அண்ட் சேவ் இட், டாக்ஸை கட்டுறாமா. ஸோ 10 4 ஆனது, 4 2 இடத்துக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஆகவே ஆகாதுன்னு சில பேர் நம்பலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் லிமிட்டே இல்லை, எவ்வளோ வேணா டிரான்சாக்ஷன் பண்ணாங்கிறது ஒன்றாச்சு. ஒன்று வந்து இப்போ 10 ஆயிருக்கு, 10 4 இடத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஸோ ப்ராப்பர்ட்டியில் போட்டவனுக்குலாம் பல கட்டம், ஆல்ரெடி கட்டம், இப்போ வரப்போகிறதுன்னு நான் நினைக்கிறேன்ல, அதுகள் இன்னும் கட்டம் கொடுக்கும். கரெக்ட். இதில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கம்ப்ளீட் ஏழையை விட்டான், முடியாது. வருது இல்ல, தாத்தா வாங்கின வீட்டை நீ பேங்க் கொடுத்துருக்க, பேங்க் வீட்டை சாப்பிட்டு கடன் எடுத்துட்டான், நம்ம லைஃபை ரீஸ்டார்ட் பண்றோம்னு பண்ண முடியாது. இப்ப நான் 5 லட்சம் ரூபாய்க்கு உங்க தாத்தா வாங்கின பிளாட் 50 லட்சம் ரூபாய்க்கு விற்றான் நான் பேங்க், 45 லட்சம் ரூபாய் நீ 9 லட்சம் ரூபாய் கட்டணும், பேங்குக்கும் கட்டணும். ஆனா அதுல இந்த இதெல்லாம் போட்டுக்கலாம், நீ இன்ஃபிளேஷன் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்ப என்ன சொல்லிட்டான்னா, 5க்கு வாங்கி நான் 50க்கு விற்றான் பேங்க், அது என் ப்ராப்ளம் இல்லை, 45 இருக்கு இல்ல, அதில் 12% எனக்கு ஒரு 6 லட்சம் ரூபா கொடுத்துரு, பேங்க்குக்கு 40 எனக்கு 6. ஸோ எவன்லாம் அவங்ககிட்ட பேங்க்குக்கு செக்யூரிட்டியாக கொடுத்துருக்கானோ அவனுக்கெல்லாம் ப்ராப்ளம். கேட்கறதுக்கே நல்லா இல்லை. ITAT ரூலிங் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். சரி, இன்னொன்று கேள்வி என்னென்னா, இப்போது இந்த நியூ இன்கம் டேக்ஸ் ரிஜியும் ஓல்டு இன்கம் டேக்ஸ் ரிஜியும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே 2/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஆல்ரெடி நியூ இன்கம் டேக்ஸ் ரிஜியும். ஓல்டு ரெஜியமில் ஒன்றுமே கிடையாது, நியூ ரெஜியம் தான். நியூ ரெஜியமில் நீ வந்து இன்கம் டேக்ஸ் ரிபேட் கேட்க முடியாது, PF கேட்க முடியாது, சேவிங்ஸே வேண்டாம். ஆமாம், எதுக்கு சேவ் பண்ணுற, என்ஜாய், சேவிங்ஸுக்கே கிடையாது. இப்போ இதுலேயே நீ இதில் நீ கேட்காம இருந்தால் நான் 300 விஷயம் சொல்கிறேன். இப்போ 3 வருஷமாக IPO இருக்கா, ஆஃபர் ஃபார் சேல் பண்ணாங்களா, ப்ரமோட்டரே அவன் ஸ்டாக்கை விற்றானா, இப்போ அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃபர் ஃபார் சேலில் LTCD இருக்கா இல்லையான்னு தெரியாதனால எவனுமே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டாமல் வச்சுருக்கிறோம். 3 லட்சம் கோடி ரைஸ் பண்ணதில் 2 லட்சம் கோடி வந்து மே ப்ரமோட்டர் ஸ்டாக் விற்றது. இப்போ அந்த ப்ரமோட்டர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, டே 2 லட்சம் கோடி விற்றல, 18 இப்போ முக்காவாசி கெயின் வந்துருக்கு, நல்லா ப்ராஃபிட் பண்ணல, அதில் 12.5 எடுத்து எனக்கு வெயின். இப்போ கவர்மெண்ட் இஸ் சேயிங் அவுட் ஆஃப் 2 லாக் க்ரோர்ஸு, ஐ எம் சேயிங் ஃபார் ஈஸ் ஆஃப் கால்குலேஷன், இட் மேபி லெஸ் உதாரணத்துக்கு சொல்கிறீங்க. ஆமாம், 2 லட்சம் கோடி, அதில் எனக்கு 25,000 கோடி கொடுங்குறாங்க. இப்போ அது கேஸா போகிறது, சந்தோஷம். இந்த ரேஞ்சில் யாரெல்லாம் நம்ம நாட்டு விட்டு வெளில ஓட முடியுமோ அவன்லாம், இந்த பணக்காரெல்லாம் சைடு போயிட்டே இருக்கு, ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க, இன்னும் போகும், இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். நம்ம இந்த சக்கியில் இருக்க 70% தான் உட்காந்துருக்கும். இந்த ஆமாம், வேற கூட அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இங்கே போவான். ஆமாம், இங்கே போவான். அதனால் நம்ம பஃபட் ஸ்கூலில் போகிறோம். கரெக்ட். நம்மளுக்கு LTCGலாம் ஒன்றும் படுத்தாது. LTCG யாருக்கு படுத்தும்னா, இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறவனுக்கு தான் படுத்தும். இந்த ஃப்ளிப் பண்ணுவாங்க, நான் தான் பல தடவை சொல்லிட்டேன் ஃப்ளிப்பிங் பண்ணாதுன்னு. ஆமாம், ஏன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு, 3 நாள் முன்னாடி டாடா மோட்டர்ஸ் வந்து 990 ரூபீஸ்க்கு விற்றுனது, ஒரே 2 நாளில் அது 15% ஏறிடுச்சு. நீ வந்து நான் 15% ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னு நினச்சி அதில் வந்தேன்னா, இப்போ நான் ஒரு 1000 ஷேர் வாங்கி விட்டேன்ப்பா. ஆமாம், டாடா அது. ஆமாம், சரி, நீ சொன்ன 15% நான் பண்ணிட்டேன், ஒரு ஷேருக்கு 100 ரூபா பார்த்துட்டேன்னு வச்சுக்க. ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் தான். 1000 ஷேர் வாங்கினேன், ஒரு ஷேருக்கு 100னா 1 லட்சம் ரூபா பார்த்தேன், ஹாப்பியாக இருப்பேன். உடனே மேடம் வந்து என் 20 கொடுங்க, நீ எல்லா வேலையும் நீ செஞ்சா எனக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் டூயிங், உன் பணத்தை போடுவேன். ஆமாம், நீ ரிஸ்க் எல்லாம் எடுத்த, நீ ரிஸ்க் எடுத்த. ஆமாம், இதே நீ வந்து 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 7000 ரூபாய்க்கு கொஞ்சம் போர்ஷன் விற்பேன், ஃபுல்லாக விற்க மாட்டேன், ஒரு சல்பம் விற்றாலே எனக்கு 7000 ரூபா வரும். 2018 அது 250 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோ, 7000 - 150 போட்டு
அதுக்கு நான் 12.5 கட்டினா போறோம், மீதி என்கிட்ட ஒன்றும் இருக்கும். ஏன்னா என்ன ஆயிடும்னா, இப்போ டாடா ரெண்டு கம்பெனியா போயிடும். ஆமாம், ஒன்று டாடா கமர்ஷியல், ஒன்று டாடா பேசஞ்சர். அப்போ ரெண்டும் புது ஸ்டாக்கு. ஆமாம், இன்னைக்கு வேறு தான் டேக்கன் ஃபார் கிராண்டடு. ஆமாம், இது வரைக்கும் இருந்ததெல்லாம் போச்சு. ஆமாம், அதெல்லாம் பழசு, கம்பெனியே கிடையாது. கம்பெனியே கிடையாது ரைட்டா. இங்கேருந்து நான் 10 வருஷம் கழிச்சு விற்றேன்னு வையே, இந்த ப்ரைஸ் தானேப்பா விற்றேன், எனக்கு என்ட்ரியில் இந்த ப்ரைஸ் தானே கிடச்சிது. ஆமாம், கரெக்டாக இல்லையா? அது இன்னொரு கம்பெனி நான் அப்படியே வச்சுருக்கிறேன், ரெண்டு கம்பெனியும் 1000-1000 ரூபா, எனக்கு ஒன்றுங்கிறது 7000 ரூபா தான். அதான் பஃபர் சொல்லலாம். லாங் டேர்மில் புஷ் பண்ணினே போனேன்னா கேபிட்டல் கெயின்ஸ் பிகம்ஸ் நெக்லிஜிபிள். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபன் காஃபியில் வாங்கிட்டு பொறுமையாக இருந்துட்டு டைம் நிறையா இருக்குன்னு பொறுமையாக இருக்கணும். ஏன்னா என்ன ஆனாலும் நானும் நீயும் 45 வருஷம் இருக்க மாட்டோம் நம்ம. ஆனால் முக்கால்வாசி ஆடியன்ஸ் நம்மளோட பார்க்கறது வந்து அவங்க இருப்பாங்க, நம்ம எல்லாரும் போயிருப்போம் சரிங்களா. நம்ம இருக்க அரசியல்வாதிகளாகவும் போயிருப்பாங்க, அப்போயாவது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் வீடு கூட ஒரு பாண்டு மாதிரி. கரெக்ட், ரெண்ட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட்டு. ஆமாம், உங்களுக்கு என்ன ரெண்டல் ஈல்டு வரும் அப்படிங்கிறத கணக்கு பார்க்கணும். இல்லாட்டா உங்கள் இஎம்ஐ ஷுட் ரீப்ளேஸ் ரெண்ட்டு, அப்போனா இன்றைக்கும் வின்னர் அது. ஆமாம், எஸ், ஏன்னா வேலை போனாலும் பிஸ்னஸ் போனாலும் வீடு எந்த. ஆமாம், ரெண்ட்டுக்கு பதிலாக நான் இஎம்ஐ கட்டுறேன். ப்ராப்ளம் என்னன்னா, 3 times ரெண்ட் கொடுத்தாலும் இந்த ப்ராப்ளம். ஸோ நம்மளோட டேக்அவே இன்னைக்கு, நம்ம டாலர் விழுந்திருக்கு, நம்மளுக்கு எல்லாம் சூப்பராக கொடி கட்டி பிறந்துட்டுருக்கு, தங்கம் கொடி கட்டி பிறந்துட்டுருக்கு ரைட்டா, ஃபார்மா கொடி கட்டி பிறந்துட்டுருக்கு, ஐடிசி கொடி கட்டி பிறந்துட்டுருக்கு, சில்வர் ஊற்றிக்கிச்சு ரைட்டா, எல்டிசிஜினா என்னன்னு கற்றுக்கிட்டீங்க, அதனால் கோல்டை வாங்குங்க, கரெக்டான ஸ்டாக்கை கரெக்டான விலையில் கொஞ்சம் டிஃபன் காப்பி ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டை இன்றைக்கி இந்த புது ரூல்ஸ் வந்தோன்னே வெல் லெஃப்ட் விட்ருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் அமுத்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம், கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும், அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.